சகானா ஜுவல்ல பதினைந்தாவது வருட நிறைவு பதினைந்து தங்க பரிசுகள் அதிர்ஷ்டசாலிகள் யார் தங்க நகை சீட்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பிம்லி மற்றும் ஈஸ்வாம் மகாபாரத கதையின் குருஷேத்திரப் போரில் அர்ச்சுனன் எய்த அம்புமலையால் வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையில் கிடந்த கெளரவர்களின் படைத்தலைவரான பீஷ்மர் உலகிலுள்ள சகல மன்னாதி மன்னர்களுக்கும் உயிர் பிரியும் நேரத்திலும் ஒரு அறிவுரை சொன்னார் மெளனமாக இருக்கிறவன் எல்லா உலகங்களையும் வெற்றி கொள்கின்றான் எனச் சொன்ன பீஷ்மர் கூடவே இன்னொரு முக்கிய விடயத்தையும் சொன்னார் அதாவது உரசல் கொண்டவர்களுடன் மிகவும் நிதானத்துடன் பேசுவது முக்கியம் என்றவர் ஆனால் அவ்வாறு பேசிக்கொள்ளும்போது கையில் பெரிய பிரம்பு ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் உலகிலுள்ள சகல அரசர்களுக்கும் மன்னாதி மன்னர்களுக்கும் அறிவுரையாக பீஷ்மர் சொன்ன இந்த விடயத்தை இன்று கொழும்பில் ராஜபக்ஷக்களுடன் பேசியபோது அமெரிக்க வெள்ளை மாளிகையின் முதன்மை ராஜதந்திரி சக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் என்ற தகுதி நிலைகளில் இருக்கும் மைக் பொம்பையோவும் கவனத்தில் எடுத்திருப்பதாகவே தெரிகின்றது இலங்கை தீவை பொறுத்தவரை அங்கு தீவிரப்பட்டுள்ள கொரோனா தொற்று எங்கும் அச்சத்தை விதைத்து வருகின்றது தலைநகர் கொழும்பு உட்பட்ட மேல் மாகாண நகரங்களில் தொற்று தீவிரப்படுவதால் நாளை நள்ளிரவு முதல் மேல் மாகாணம் முழுமையாக முழு ஊரடங்குக்குள் செல்ல வேண்டிய அளவுக்கு நிலைமை தீவிரப்பட்டுவிட்டது இவ்வாறான பின்னணியில்தான் ஒருபுறம் வேடன் மறுபுறம் நாகம் இரண்டுக்கு நடுவே அழகிய கலைமான் என ஒரு சினிமா பாடல் பாடலிருப்பதைப் போல ஒருபுறம் உலக போலீஸ் விழிப்புக்குரிய அமெரிக்கா மறுபுறம் சீன டிராகன் என்ற வேதாளமும் இருக்க நடுவிலே இலங்கை அகப்பட்டுவிட்டது இவ்வாறு அமெரிக்க சீன பாக்குவெட்டிக்குள் அகப்பட்டுக் கொண்டாலும் வேறு வழியின்றி தமது தீவை நாடி தேடி வந்த அமெரிக்க இராஜாங்கச் செயலாளர் மைக் பாம்பியோவுடன் ஸ்ரீலங்கா அரசு தலைவரான டெர்மினேட்டர் கோட்டாபாயவும் இன்று ஒரு சந்திப்பை நடத்தினார் இந்த சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்களின் போது பீஷ்மர் சொன்னது போல வாஷிங்டன் தனது கையில் ஒரு இன்விசிபிள் அதாவது பகிரங்கமாக தோன்ற முடியாத பிரம்பு ஒன்றை வைத்திருந்தமை தெரிந்தது மைக் பொம்பியோவை பொறுத்தவரை இன்னும் நான்கே நான்கு நாட்களில் இடம்பெறவுள்ள அமெரிக்க அரச தலைவர் தேர்தல் களத்தில் தனது அரசியல் எஜமானரும் அரசு தலைவருமான டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு முன்னால் உள்ள எதிராளியான ஜோ பைடனிடம் வீழ்ந்தால் இதுவே மைக் பொம்பையோ செய்திருக்கக்கூடிய அரச முறை பயணங்களின் இறுதி சுற்றுப்பயணமாக இருக்கவும் கூடும் எனினும் ஒருவேளை அமெரிக்க தரப்பிலிருந்து இலங்கைக்கு இது இறுதிப் பேணமாக இருந்தாலும் அமெரிக்க அரசு தலைவராக ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் இல்லையென்றால் ஜோ பைடன் வந்தாலும் வாஷிங்டனின் சிஸ்டம் அப்சைட் டவுனாக அதாவது முற்றிலும் தலைகீழாக மாறாது என்ற வகையில் பொம்பியோவின் அக்மார்க் அடையாளம் இருந்தது இதன் அடிப்படையில் இன்று கொழும்பில் வைத்து ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் தினேஷ் குணவர்தனாவும் மைக் பொம்பியோவும் கூட்டாகச் சேர்ந்து ஒரு சிறப்பு ஊடகச் சந்திப்பை நடத்தியிருந்தனர் இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்த மைக் பொம்பியோ இலங்கை மக்கள் இறைமை மற்றும் சுதந்திரத்தை அனுபவித்து முன்னேற்றம் அடைந்து கொள்வதும் நிலையான அபிவிருத்தியை அடைந்து கொள்வதுமே அமெரிக்காவின் நோக்கம் ஆசை என குறிப்பிட்டார் இவ்வாறாக அவர் நிதானமாக சில விடயங்களை குறிப்பிட்டாலும் மறுதலையாக இலங்கையை மையப்படுத்திய சீனாவின் நோக்கம் வேறுபட்டதாக இருப்பதாகவும் நெற்றிக்கு நேரே சுட்டிக்காட்டினார் அத்துடன் சீனாவுடன் என்னதான் ஸ்ரீலங்கா நன்றாக குலாவிக் கொண்டாலும் சீனாவிலிருந்து வந்த கொரோனா வைரஸ் இலங்கை தீவையும் தற்போது அவலப்படுத்துவதாக குறிப்பிட்ட மைக் பொம்பையோ ஸ்ரீலங்காவின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக என அறுநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதி உதவி என்ற வளையத்தையும் இமறிந்தார் நேற்றிரவு டெல்லியிலிருந்து நேராக தனது குழுவுடன் கொழும்புக்குச் சென்ற பொம்பையோ இன்று காலை ஆரம்பித்த தனது பரபரப்பான நிகழ்ச்சி நிரல்களில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் டியூமினேட்டர் கோட்டாபாயவுடனான சந்திப்பு கப்பால் தனது முக்கியமான செய்தியை வெளிப்படுத்திய ஊடக மாநாட்டை நடத்தி முடித்த பொம்பையோ கடந்த வருடம் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று தாக்குதலுக்கு உள்ளான இடங்களில் ஒன்றான கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்துக்குச் சென்றார் மலர் வளையம் வைத்து அங்கு அஞ்சலித்தார் அதன் பின்னர் இலங்கை பயணத்திற்கு நன்றி வணக்கம் சுபம் சொல்லிய பின்னர் மாலத்தீவுக்கு பறந்து மைக் போம்பியோவின் இலங்கை பயணத்தை மையப்படுத்தி நறுக்காக செய்தியை வெளியிட்ட ஸ்ரீலங்காவின் விளைவுகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனா அமெரிக்காவுடனான உறவை வலுப்படுத்தும் வகையில் பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய தளங்களில் பல விடயங்கள் பேசப்பட்டதாக கொஞ்சம் அப்படியும் இப்படியும் பூசி மொழிகினார் ஆனால் கொழும்புக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான நெருடலை ஏற்படுத்தும் மிலேனிய சவால் ஒப்பந்தம் குறித்து பொம்பையோ என்ன சொன்னார் என்பதை மட்டும் தினேஷ் குணவர்தனா பயிரங்கப்படுத்தவே இல்லை கூட்டி கழித்து பார்த்தால் வாஷிங்டன் சொல்ல வேண்டியதை கொழும்புக்கு சொல்லிவிட்டது குறிப்பாக பெய்ஜிங்குடனான தனது உறவுகள் குறித்து கொழும்பு கடினமான ஆனால் தேவையான தேர்வுகளை செய்ய வேண்டும் அதாவது டு மேக் டிஃபிகல்ட் பட் நெசசரி டிசிஷன் என இந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது இந்த செய்தி வெறுமனமே சொல்லப்படவில்லை அமெரிக்கா தனது கையில் உள்ள ராஜதந்திர பிரம்பையும் சற்று வெளியே காட்டித்தான் இந்த செய்தியை வழங்கியிருக்கிறது ஆக மொத்தம் டு மேக் டிஃபிகல்ட் பட் நெசசரி டிசிஷன் என்ற இந்த இறுக்கமான செய்தியின் மறுபக்கமானது எம்முடன் டீல் போட்டுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுக்குத்தான் வில்லங்கம் என்ற செய்தியின் அச்சொட்டான பிரதிபலிப்பை தவிர வேறு ஒன்றும் அதில் இருப்பதாக தெரியவில்லை